குமார் அவர்கள் காணாமல் போனது சம்பந்தமாக அவரது மகன் ஒரு புகார் மனு காவல் நிலையத்தில் அளித்தார். அந்த புகார் மனு மீது வழக்கு உடனடியாக பதிவு செய்யப்பட்டது. புகார் மனு கொடுத்த பிறகு அவர் எழுதியதாக சொல்லப்படும் ஒரு கடிதத்தையும் அவர் கொடுத்தார். அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அட்ரஸ் செய்யப்பட்ட கடிதத்தை கொடுத்தார். அதை கொடுத்தவுடன் நேற்று இரவே மூன்று தனிப்படைகளை மீட்டாக அமைச்சு மீட்டா புலனிசார் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அவர் தேடி கண்டுபிடிக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று அவருடைய தோட்டத்தில் ஒரு இறுதிநிலையில் ஒரு உடல் காணப்பட்டது. அது காணாமல் போன திரு ஜெயக்குமாரோட உடல் என்று தெரிய வந்தது பேரில் மேற்கொண்டு புலனிசார் நடைபெற்று வருகிறார். இல்லை வரல, அவர் இங்கே தான் அவருடைய ஆஃபீஸில் தான் இருந்தது. நேற்று தான் அவருடைய உதவியாளர் நேற்று மாலை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. மேற்கொண்டு இருக்காங்க.